பாத்து பத்திரமா எல்லாம் எடுத்தாச்சா எல்லாம் சரி ஓகே அந்த கவர் உன்கிட்ட இருக்கா ஆ வா உள்ள போலாம் கேட் லாக் பண்ணிடுடா ஐயோ செம்ம டயர்டா டயர்டா இருக்கு ஏண்டா இன்னும் கதவு திறக்கல மா பாட்டி அம்மா பாட்டி என்னங்க உங்க அம்மா இவ்ளோ நேரம் ஐ கதவே திறக்கல நம்மளே ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கோம் கதவு திறந்து வைக்க வேணாம் ஏய் நான் என்னடி பண்ண காலையில இருந்து நானும் தான் ஃபோன் பண்றேன் தூங்கிட்டங்களோ என்னவோ தெரியல மா மா பாட்டி எங்க எங்க எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க பயமா என்ன தற்கொலை ஏதும் பண்ணிடுப்பாங்கங்கறியா படி இவள எங்க அம்மா எமங்கட்டே எகத்தலமா பேசி எக்மோத் கொண்டு விட்டோம் எங்க அம்மாவாவது தற்கொலை பண்ணிக்கிறதாவது தூங்கி இருக்கு நினைக்கிறேன் கிளவி அம்மா எங்க மா எங்க இல்லங்க நான் கூட கால்ல பேப்பர்ல படிச்சேன் அம்மாவ தீபாவளிக்கு மாமியார் வீட்டு கூட்டி போலன்னு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிச்சிங்க என்னடி பயம் படுத்துற ஆமாங்க படி அம்மா படி அம்மா படி அம்மா எங்க படி ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க ஆமாடி எனக்கு வருது கன்ஃபார்ம் ஏதோ ஸ்மெல் வருது வருது பொடி இவள ஸ்மெல் அங்க இருந்து வரலடி உங்க அம்மா கொடுத்தால பலகாரம் அதுல இருந்து வருது ஸ்மெல் வந்தா ஸ்மெல் எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல பயமா இருக்க அம்மா கண்டிப்பா சூசைட்டா அம்மா அம்மா இது வாஷ் புடிங்க குடு அம்மா அம்மா ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அம்மா அம்மா டாடி வாங்களே இல்ல இல்ல انا வா பா வா பா அத நான் பார்க்க மாட்டேன் வா பா சொன்ன கேளு வா பா வாங்க வேணாண்டி அட வாங்க இல்லாத வீட்ல கெலவன் துள்ளி குதிச்சா மாதிரி யாரும் இல்லாத வீட்ல உங்க அம்மா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பின்ன என்னடா நீ மாமியார் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போயிட்டா நான் தனியா இருக்கறதால டான்ஸ் ஆடிட்டு இருக்க அதெல்லாம் ஓகேமா என்னம்மா இது கட்ராவி கோலம் சுடிதார் நல்லா இருக்கா சுடிதாரா சுடிதார் போட வேண்டிய வயசுல உனக்கு சுடிதார் கேக்குதா தலையில என்ன ரோஸ் இந்த லூசு குடும்பத்துல நான் வாக்கப்பட்டுட்டு நான் படுற பாடு இருக்கே தலங்க விஜய் என்னமா இது லிப்டிக் செப்டிக் டாங் மாதிரி இருக்கு வாய மூடு எவனாச்சும் உள்ள உழுத போறான் வெளியூர் போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியதா டாடி என்ன அடியோட சோகமா இருக்கீங்க ஒண்ணில்லடா தீபாவளிக்கு ஷாப்பிங் அது இதுன்னு ஊர்பட்ட செலவாயிச்சு முன்னாடி மாதிரி வேலையும் இல்ல வருமானமும் இல்ல இந்த லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் வர்க்கும் பழைய மாதிரி இல்ல அதா எப்படி குடும்பத்தை கழிக்க போறேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் டாடி ஒரு பண்ணுங்க பிசினஸ் ஆரம்பிங்களா பிசினஸ் நம்ம என்ன பிசினஸ் ஆரம்பிக்க சொல்ற மேன் பவர் மேன் பவரா அப்படினா சம்ம ஐடியாடா இமிடியேட்டா நம்ம மேன் பவர் ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் டேய் என்னடா பவர் கிவர்ன்றீங்க நம்ம ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் மேன் பவர் மேன் பவர் அப்படினா என்னடா இப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ண வச்சிங்களா நம்மள कांटेक्ट பண்ணுவாங்க
நம்ம உங்களுக்கு அந்த ஹெல்ப் போய் பண்ணி குடுக்குறோம். நமக்கு அதுல ஒரு அமௌண்ட் காசு 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 வரும். இந்த சோத்தெல்லாம் எடுத்து கையில கொடுப்பாங்கல. அது இல்லம்மா, இது வந்து இது சர்வீஸ் ஹெல்பிங் சென்டர் சர்வீஸ் மாதிரி. ஆனா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் தெரியல. டாடி இந்தாங்க காபி குடிங்க. யா பேர்னக்கம் அப்பா மேல எவ்வளவு பாசம் பாரு. யாருக்கு இவனுக்கு இவன் ஒரு காரியம் செய்றானா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். என் மார்னிங் சொல்றத பார்த்தா நான் தான் காபி கொடுத்து அப்பாவை கரெக்ட் பண்ணி அவரோட கம்பெனிக்கு என் பேர் தான் வைக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் டாடி என் பேர் தான் வைக்க போறாரு. ஏன்னா டாடிக்கு என் மேல அவ்வளவு பாசம். நான் சொல்லல. என்ன பேரு? விகாஸ் ஹெல்பிங் சென்டர். ஆ அழகா இருக்குல. எவன் சொல்ல நான் பாத்துக்கிறேன். வைங்க வைங்க. வேணும் வேணும். என்னங்க என்னங்க வேலை கிடைக்கிறேன்னு விரக்தியில லேகிங்க எதனா விக்க போயிட்டீங்களா? லேகிய விக்கிறவனா? ஏண்டி இத பார்த்தா லேகிய விக்கிறவன் மாதிரியா இருக்கு. இன்னும் ஆறே மாசத்துல அம்பானி ஆக போறவனா லேகிய விக்கிறவங்கள இங்க பாரு. இதுக்கு முன்னாடி தான் நான் உன்னுடைய நார்மல் ஹஸ்பண்ட். இதுக்கு அப்புறம் ஐ அம் எ பிசினஸ் மேன். நம்ம பிசினஸ டெவலப் பண்ணி மேன் பவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். என்னடா சொல்ற? ஒண்ணு புரியலடா எனக்கு. உங்களுக்குலாம் இப்படி சொன்னா புரியாது. வாங்க கம் 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 வித் மீ. கம் பாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு பாராண்டி சிங்க குட்டு பேகாத கேள் ஒண்ணு சிதி. என்னங்க இது? கைலாஷா ஹெல்பிங் சென்டரா? எப்படி பேர் எப்படி? கைலாஷ். கைலாஷா சூப்பர். சரி அது இருக்கட்டும். உங்க வீட்டுக்காரர் மாதிரி எப்ப வேணா கூப்பிடுங்களா? அப்படி இல்ல, வீட்டுக்காரனா நம்ம எல்லாம் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம். இப்ப நம்ம ஹெல்ப் சென்டருக்கு யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கல, அவங்களும் நம்மளும் ஒரு வீட்டுக்காரர் மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம கைலாஷ் ஹெல்பிங் கால் சென்டர் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்றோம். இதுதான் நம்ம பிளான். இங்க பாரு, ஏரியா ஃபுல்லா போஸ்டர் அடிச்சாச்சு, நம்ம நம்பர் ஒட்டியாச்சு. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கால் பண்ணுவாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்றோம். திஸ் இஸ் கைலாஷ் ஹெல்பிங் சென்டர். 1 மினிட் காலிங். எனது உயிர்காது. ஹலோ. எஸ் 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 கிளைண்ட் கிளைண்ட். ஆமா ஆமா ஆமா, கைலாஷ் ஹெல்பிங் சென்டர் தான். சொல்லுங்க சார். எனக்கு புள்ள ஜாயின் வாங்கி கொடுமா? 25 வாலல தானே? ஆ ஓகே ஓகே சார். அந்த அட்ரஸ் தானே சார்? ஆ கொடுத்துலாம் கொடுத்துலாம் சார். ஓகே சார், கொடுத்து விட்டுருக்கேன். 25 வாலையில விடுமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர். 25 வாலையிலன்றீங்க, எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஆபீஸ் போட்டுருக்கோம். ஆபீஸ்ல ரெண்டு ஸ்டாஃப் அதுக்குன்னு போட்டுருக்கேன். இப்ப நான் போன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கேன், டெலிவரி அவனுக்கு பண்ணிக்குவானுங்க. நான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்றேன். எனக்கு சைனா சும்மா இருங்க. மகேஷ் நடந்து அனுப்பிருக்கேன். நம்பூதி வீடு தெரியல, நான் அட்ரஸ் அனுப்புறேன். அவருக்கு ஒரு மசால் தோசை கொண்டு கொடுத்துருங்க. டெலிவரி பண்ணிருங்க. வடை வடை
வடை அவர் கேட்கல, எதுக்கு நீ வடை வாங்கிக்கோ? அவர் கேட்டா கொடுத்து வேணாம் சொன்ன நீ சாப்பிட்டாத. இங்க எடுத்து வந்து நான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. மசால் தோசை. ஒன் 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 மோர் கால். ஹலோ. யா யா யா. சிக்கன் கொத்து போதாட்டா? ஓகே சார், ஓகே 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 சார். 20 மினிட்ஸ்ல வந்துரும். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் கைலாச ஹெல்பிங் சென்டர். சிக்கன் கொத்து போட்டாரு. ஓகே, எனக்கு ஆர்டர் கண்டிப்பா வந்துருக்கு. நான் ஓகே போய் பார்க்கறேன். எங்க ஃபோன் அடிக்குதுங்க? அது பாட்டுக்கு அடிக்கட்டும். எங்க ஃபோனை எடுங்க. ஏய், நான் ஒரு பிசினஸ் மேன்டி. பிசினஸ் மேனா ஒதுங்கல எடுக்க கூடாது. நாளைக்கு தான் கழிச்சு தான் எடுக்கணும். ஆ ஓகே ஓகே. அண்ணா இதோது கஸ்டமரா இருந்தா நீ அட்டன் பண்ணு. ஹலோ. அங்க 3 4. அம்பானியா இங்க கொடுத்தாச்சு. அப்படிலாம் யாருமே இல்ல. ஏய் ஏய், நாதாண்டி. ஆமா ஆமா, அடுத்த அம்பானி. ஆமா ஆமா, எங்க வீடு தான், எங்க வீட்டுக்கார தான். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஆ சொல்லுங்க சார். ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்னவா? இல்லங்க, நம்ம அக்கவுண்ட்க்கு இப்ப நிறைய ட்ரான்சாக்ஷன் ஆவுதுல, அதான் ஸ்டேட் பேங்க்ல இருந்து கால் பண்ணி அவங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. ஆமாடி, நம்ம பிசினஸ் மேனாக்கு எல்லாருக்கும் தெரியுதுல. இனி ஸ்டேட் பேங்க் மட்டும் இல்லடி, HDFC, IOB, ICICன்னு எல்லா பேங்க்ல இருந்து கால் பண்ணி நம்மள காசு போட சொல்லுவாங்க. ஆமாண்டி. ஆமா, இவ சொல்ற மாதிரி அந்த பேங்க்ல இந்த பேங்க்ல பணத்தை போட்டு கரியாக்கிடாத. வலசர் வாக்கத்துல நல்ல இடமா பார்த்து ஒரு வீட்டை வாங்கு. எப்படி? 25 வாழைலக்கே வலசர் வாக்கத்துல வீடு. அம்மா, இப்பதாம நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போக 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 தான் டெவலப் பண்ணுவோம். ஒரு 6 மாசம் கழிச்சு கொட்டி வாக்கத்திலே வீடு வாங்கிடுவோம். அதுவும் சிவகார்த்தியின் வீட்டு பக்கத்துல. சிவகார்த்திகேயன் எங்க திரும்ப போன் அடிக்குதுங்க. சைலண்ட். பிசினஸ் கிளைன் கால், யாரும் பேச கூடாது. ஓகே. ஹலோ. ஆமா, வாழையில கிழிஞ்சிடுச்சா? செல்லட்ட போட்டு ஒட்ட வேண்டியதானே. ஓகே, சாரி சாரி சார். என்னங்க ஆச்சு? வாழையில ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, கிழிஞ்சிடுச்சு, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? இதுக்கெல்லாம் நம்ம மனசை தலை விட கூடாது. ஏன்னா பிசினஸ் தான் முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருக்கும். அது ஒண்ணு இல்ல, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஹலோ, நம்பூதிரி. ஓய் 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 ஓய், மந்திரம் ஓதுற வாயில இப்படிலாம் பேசலாமா? சரி சரி சரி. எங்க மறுபடியும் என்னங்க ஆச்சு? நம்பூதிரி மசால் தோசை கேட்டாரா? ஆமா. நம்ம போய் சிக்கன் கொத்து போட்டவா அங்க போய் குடுத்துட்டானா? ஐயோ ஐயோ. ஹலோ யா, கைலாசா ஹெல்பிங் சென்டர். என்ன சார், ஹோட்டல் ஒயின் ஷாப்ல இருந்து பேசுறீங்களா? கையெல்லாம் பதறுதா? ஏதோ ஹாஸ்பிடல் எமர்ஜென்சிக்கு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ மெடிசன் எடுத்து கேட்பாங்க. இதை நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க, என்ன சார் வேணும், என்னென்ன வேணும்? குடல் கறி. குடல் கறி? டேய், அதெல்லாம் ஒரு மாத்திரை இருக்கு, எழுதுடா. என்னது? மூளை வதவலா? அது ஒரு மாத்திரை இருக்கு, மூளை வதவலா? ஆஃப் ஆயில் பாசல் வேணுமா? ஐயா, போனே என்னங்க ஆச்சு? அவ ஃபுல்லா சால கடிச்சிட்டு சைடிஸ் வாங்கிட்டு சொல்றாண்டி. அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியும்? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஒரு ஒயின் ஷாப் கடையில போயிட்டு சப்ளை வேலை பார்க்கலாம். வந்துட்டாங்க ரெண்டு பேரும், வாடா நம்ம போலாம். எங்க உங்க அம்மா அப்படி பேசிட்டாங்களேன்னு மனசு தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்க திறமைக்கு அதே ஒயின் ஷாப் வெளியில பெட்டி கடை வச்சு ஓஹோன்னு பொழைச்சிக்கலாம், சரிங்களா? கலாயங்கடி, குடும்பமே சேர்ந்து கலாய்க்கிறீங்கல்ல, எவ்வளவு கலாய்க்க முடியுமோ கலாய்ங்க. இன்னும் 6 மாசம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நான் ஒரு பெரிய அம்பானி ஆவல, அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட வந்து நிப்பேங்க. என்ன கால் வந்துச்சுல, எப்படியாவது நான் என் பிசினஸ் டெவலப் பண்ணிடுவேன். ஹலோ, எஸ் கைலாசா ஹெல்பிங் சென்டர். ஆமா சார், ஆமா. உங்க ஒய்ஃப் வீட்டுல யாரும் துணைக்கு இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட ஹெல்ப் கால் கேட்டாங்க, நான் தான் அனுப்பிவிட்டேன். என்னது பையன் உங்க பொண்டாட்டி கூட்டு ஓட்டானா? போலீஸோட வீட்டுக்கு வரீங்களா சார்? சார், அது என் கம்பெனில சார். பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ.